ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜீனியஸ் சிரஞ்சீவி, அதாவது நம்ம செல்வராக அமைச்சர் வந்துட்டு ஒரு ஃபோன் கண்டுபிடிக்கிறாரு. அந்த ஃபோனை வச்சு நீங்கள் கடந்த காலத்துக்கு பேச முடியும், சரியா பாஸ்ட்டுக்கு பேச முடியும். அது சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டுபிடிச்சி வச்சுட்டு ரெடியாக இருக்கார். ஏ நான் சாதிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு சோனில் இருக்கார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கேங்ஸ்டர் கதை, அதாவது நம்ம எஸ்ஜே சூர்யானனும் நம்ம விஷாலனும் ஃப்ரெண்ட்ஸு. இந்த அவருக்கு ஆப்போனன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளாஸ்ட் மோகனானா சுனில் சார். சரி, அங்கே ரெண்டு பேருக்குள்ளே யார் அடிச்சிக்கிறா, யார் ஜெயிக்கிறா, யார் கிங்காராங்கிற மாதிரி ஒரு போராட்டம் போயிட்டு இருக்குது. ஸோ இந்த கேங்ஸ்டர் கதைக்குள்ளே இந்த மாதிரி ஒரு கண்டுபிடிப்பு உள்ள வரும்போது என்னென்ன ட்விஸ்ட்லாம் ஆகுது, என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத வந்துட்டு மார்க் ஆண்டனியோட கதை கலம். சரிங்களா, பாசிட்டிவ்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்க்ரீன் பிளே. டைம் ட்ராவல் நம்ம எவ்வளவோ பார்த்துருக்கோம், பட் ஃபோனில் டைம் ட்ராவல் அப்படிங்கிற மாதிரி காட்சி கொண்டு வந்து அதை கொண்டு போன விதம் ரொம்பவே எங்கேஜிங்காக இருக்குது. நம்ம ரெண்டு ரெண்டரை மணி நேரம் படம் இருந்தாலும் வந்து சூப்பராக கொண்டு போயிருக்கோம். ஸோ ஸ்க்ரீன் பிளே ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். ரெண்டாவது வந்துட்டு ஆப்வியஸ்லி ஆக்டிங், விஷால் என்ன சூப்பராக நடிச்சிருக்காருங்க, சுனில் சேரும் சூப்பராக நடிச்சிருக்காரு, செல்வராக சார் சமயம் நடிச்சிருக்காரு. ஆனால் எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிட்ற மாதிரி நம்ம நடிப்பு நடக்கிற எஸ்ஜே சூர்யா வெச்சு செய்கிறா இருக்கு. அந்த மனுஷன் என்டர்டெயின்மெண்ட் டு த மேக்ஸ், செம்மையாக நடிச்சிருக்காருங்க. அதுவும் அந்த சில்க் சீன்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ரீமு, அது ஒன்று மட்டும் கிடையாது, நிறையா இருக்குது. நீங்கள் வேணால் பாருங்கள், எஸ்ஜே சூர்யா சார் எஸ்ஜே சூர்யா சார்ட்ட பேசுகிற மாதிரி ஒரு சீன்லாம் வரும். அதை நான் ஸ்பாயில் பெருசாக கொடுக்க விரும்பல. பட் ஆனால் ஒரு எஸ்ஜே சூர்யா சார் இருந்தாலே வேறு லெவல் பண்ணுவார். பட் எஸ்ஜே சூர்யா சார் எஸ்ஜே சூர்யா சார் திட்டம் முறை சீன்ஸ் எல்லாம் வரும், நீங்கள் பாருங்கள். அதெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும்னு சொல்கிறேன். அபிநயம் சூப்பராக பண்ணியிருக்காங்க ரோல்னு சொன்னோம். எல்லாமே ஆல்மோஸ்ட் ஆக்டிங் பண்ண அத்தனை பேர் வந்துட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்க ரோல்ஸ் எல்லாமே வந்துட்டு. ஸோ டெஃபினெட்லி ஆக்டிங் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். மியூசிக் பிரித்து தள்ளியிருக்காரு, பிரித்து தள்ளியிருக்காருன்னு சொல்லணும், வேற லெவலுங்க. எஸ்பெஷலி வந்துட்டு அந்த பிஜிஎம்ஸ் ஆகட்டும், அந்த மார்க் ஆண்டனி பிஜிஎம் ஆகட்டும், அந்த கடைசியில் பஞ்சு விட்டோட ரீமிக்ஸ் வெர்ஷன் ஆகட்டும், சாங்ஸ் ஆகட்டும், அந்த அந்த விஷுவலோட இன்டென்சிட்டிக்கும் இது வெறும் மியூசிக்கும் கலக்கும் போது அது வேற மாதிரி படத்தை எலிவேட் பண்ணுது. ஸோ மியூசிக் மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நாலாவது பாசிட்டிவ் பார்த்திங்கன்னா சினிமாட்டோகிராஃபி அவுட் ஸ்டாண்டிங் ஒர்க் அகேன். ரொம்ப அழகாக எல்லாத்தையுமே அழகாக கிடைக்காங்க, நல்லா கிடைக்காங்க, வேற லெவலாக கிடைக்காங்க. எஸ்பெஷலி இந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டெல்லாம் வந்துட்டு வேற மாதிரி கேமரா போகாது. அந்த ஃபைட் மட்டும் இல்லை, நிறையா ஃபைட்ஸ்லேயும் வந்துட்டு சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ விஷுவலி பார்க்குறக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னோம். மேக்கப் அண்ட் காஸ்ட்யூம்ஸ்க்கு வந்து நான் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா 75 and 95 டைம் லைனில் ஃபிக்ஸாக இருக்குது. ஸோ அந்த 95 வர அந்த அந்த 90s அலி 90s அந்த லுக்ஸ் ஆகட்டும், இல்லை 75 அந்த லுக்ஸ் ஆகட்டும், அந்த கண்ணாடி, இந்த ட்ரெஸ்ஸிங் எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி பயங்கர ஆத்தென்டிக்காக அந்த டைமில் இப்படி தான் இருந்தாங்கிறத ரொம்பவே கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் அதையும் நான் டெஃபினட் பாசிட்டிவாக பார்க்குறேன். காமெடி மிகப்பெரிய பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். கேர் ஆஃப் நம்ம எஸ்ஜே சூர்யா சார் மனுஷன் குலுங்கி குலுங்கி சிரிக்க வைக்கிறாரு, வேற லெவல் ஃபன் பண்ணுறாரு. அதனால் சொல்கிற மாதிரி சில்க் சீன்லாம், சில்க் சீன் சொன்னான்னு தெரியல, தெரியல ஐயோனோ, சில்க் சீன்லலாம் சில விஷயங்கள் நடக்கும், ஐயோ மனுஷ செம்மையாக சிரிக்கிறக்கா. அது மட்டும் கிடையாது, வேற நிறைய இருக்குது. நான் சொல்லிட்டேன் நினைக்கிறேன், சாரி ஃபை ரிப்பீட்டட். சரிங்களா, ஸோ காமெடி ஒரு மிக 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 பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். ஸோ இதெல்லாம் படத்தோட பாசிட்டிவ்ஸ். படத்தோட நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இப்போ நான் காமெடி வந்து வேற லெவலில் நம்ம சிரிக்க வச்சது, குளிங்கி குளிங்கி சிரிக்க வச்சது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி வந்துட்டு சில சீரியஸான சீன்ஸும் நம்ம ஒரு மாதிரி குபுக்கிறேன், இது இது யாண்டா இப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சிரிக்கிறது. சில சீன்ஸ் தான், வெரி ஃபியூ சீன்ஸ். ஐ நோ, மேபி அந்த இடத்துல டைலாக்ஸ் வீக்கா, இல்லை எக்ஸிக்யூட் பண்ண விதம் வீக்கா, என்ன ஏதுன்னு தெரியல. பட் ஆனால் சில உண்மையிலே கூஸ் பம்ப்ஸ் வரணும் அப்படின்னு நினைச்சிருந்த சீன்ஸ் ஆகட்டும், இல்லை சில இமோஷனல், ரொம்ப இமோஷனல் சீனாக இருக்கும், அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி குறுகி சிரி, ஒரு மாதிரி கூணி குறுகி சிரிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. அது அந்த இடத்துல கொஞ்சம் மிஸ் ஃபயராக இருக்குது, கொஞ்சம் இடத்துல வெரி வெரி மினிமல் பிளேசஸ் தான் சொல்லணும். ஸோ அது ஒரு நெகட்டிவாக நான் பார்க்குறேன். ரெண்டாவது வந்துட்டு ஆதிக்க ரவிச்சந்திரன் பதிலும் போது கொஞ்சம் அடல் கான்டென்ட் எதிர்பார்க்கலாம், பட் இதில் அவ்வளோ கிடையாது. பட் அங்கங்கே லைட்டாக தூவிட்டுருக்காரு, எஸ்பெஷலி அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டில் ஒரு சில விஷயங்கள்லாம் ஆண்டவா அதெல்லாம் சொல்ல முடியாது. பட் அந்த அந்த விஷயங்கள் மேபி சில பேருக்கு அதை நெகட்டிவாக பண்ணலாம், பட் ஓவராலாக பெருசாக அப்படியே மூஞ்சி சொல்லிக்கிற அளவுக்குலாம் கிடையாது. ஸோ அது மேபி லைட்டாக நெகட்டிவாக மாறலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் ஓவரால் செம்ம என்டர்டெய்னரு, ஃபன்னு, ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னா போய் நீங்கள் படத்தை பார்க்கலாம். டெஃபினெட்லி வந்துட்டு வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்ட், நல்லா எடுத்திருக்காங்க, நல்லா சிரிக்க வச்சுருக்காங்க. எஸ்ஜே சூர்யா சார் மனுஷன் வேறு லெவல் பண்ணி வச்சுருக்காரு, என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன். பார்த்து நன்றி. இதனோட ரிவ்யூ ஆன் மார்க் ஆண்டனி, உங்கள் தாட்ஸ் எனக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன். கூடிய சீக்கிரம் நடத்த வீடியோ சொல்லிக்கிறேன், மறக்காமல் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் ஷோ சைனிங் ஆஃப், டேக் கேர் அண்ட் பீஸ்.